சினிமா எடுக்கிறதுலே ரொம்பவும் கஷ்டமான காட்சி எதுனா அது ஆக்ஷன் சீன் தான். ஒரு ஸ்டண்ட்மேன் ஒரு 10 மாடியிலேருந்து கீழே விழுறதாகட்டும், ஒரு ஸ்டண்ட்மேன் வந்து உடம்பு பூரா நெருப்போட ஓடி வர காட்சி ஆகட்டும், இல்லை ஒரு கார் வேகமாக ஓடி உருண்டு கீழே விழுற காட்சி ஆகட்டும், எவ்வளவு தான் வந்து சேஃப்டி பண்ணாலும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால் அந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்த ஒரு சீனியர் எல்லா ஸ்டண்ட் நடிகர்களும் நிற்க வச்சு கற்பூரம் ஏற்றி எலுமிச்சம்பழத்தால் திருஷ்டி சுற்றி ரெண்டாக பிச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நடக்கும்போதெல்லாம் எனக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்கும். ஏன்னா யாருக்கும் காயமோ பெரிய அசம்பாவிதமோ நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பீதி பரவும். எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் அந்த பயம் இருக்கும். ஆனால் அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார், காட்டவும் கூடாது. அப்படி காட்டாத அந்த முகத்தை பார்க்கும்போது இன்னும் நமக்கு பயம் ஜாஸ்தியாகும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த கார் வேகமாக உருண்டு ஓடி கீழே விழுந்து படபடபடான்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் கை தட்டிடுவாங்க. ஆனால் அந்த கார்லேருந்து எந்த அசைவும் இருக்காது. அப்போ தோணும், ஏன்டா அந்த மாதிரி ஆக்ஷன் படம்லாம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டண்ட்மேன் வந்து கார்லேருந்து வெளியில் வந்து அப்படி கையை தூக்கி காட்டுவார், அப்போ தான் போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் அப்போ தான் அந்த உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அன்னியன் படத்தப்போ ஒரு சம்பவம், ஒரு இண்டோர் ஃபுட்பால் ஸ்டேடியம் சீனு, ஒரு 100 கராட்டே ஃபைட்டர்ஸ் வந்து விக்ரமோட மோதுற மாதிரியான ஒரு காட்சி. அதில் ஒரு ஷாட் வந்து ஒரு 20-30 ஸ்டண்ட்மேன் வந்து விக்ரம் ஏறி மாடியில் தாவிடுவார், ஒரு 20-30 பேர் ஒரே நேரத்தில் ஓடி வந்து மாடியில் தாவி குதிக்கிற மாதிரியான ஷாட்டு. எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த 20-30 பேருக்கும் அடிபட்டு எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. ஒரே ரத்தம், எனக்கு அப்படியே உயிரே போயிட்ட மாதிரி இருந்துச்சு. என் கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தராக ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. நானும் வண்டி ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. நான் போய் பார்க்குறேன், ஒருத்தர் கால் உடஞ்சிருக்கு, ஒருத்தருக்கு தையல் போடுறாங்க. என்னை பார்த்தோன்னே, சார் ஒன்றும் இல்லை சார், ஓகே சார், எல்லாம் ஓகே சார்னு எனக்கு தெம்பு கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்டண்ட்மேன் மட்டும் ரொம்ப சீரியஸாக வந்து ஐசியூவில் இருந்தார். அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை, பக்குன்னு ஆயிடுச்சு. நைட் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு டாக்டரு. மாஸ்டர்லாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, காலைல வாங்க அப்படின்னாங்க. மனசையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டுக்கு போய் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறேன். அப்போ ஒய்ஃப் கேட்டாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. நான் சொன்னேன், வாங்க உடனே போகலாம். அந்த நைட்டு உடனே வண்டி எடுத்து அவங்களும் என் கூட வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த ஸ்டண்ட்மேனோட ஒய்ஃப் ஓடி வந்து என் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா பணத்தை கிணத்தை கொடுத்து வச்சுக்குங்கன்னு சொல்லிடாதீங்கம்மா, எனக்கு புருஷன்தான் முக்கியம், அவர் திரும்பி வரணும் அப்படின்னாங்க. எனக்கு என் ஒய்ஃப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த ஸ்டண்ட்மேன் இவர் தான் கணேசன். எல்லாரோட ப்ரேயர்னாலையும் அவர் நல்லபடி ஆயிட்டார். பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேர்வே சிந்தி தான் உழைப்பாங்க. ஆனால் ரத்தத்தை சிந்தி உழைக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட். என்னுடைய எல்லா படங்கள்லையும் ரத்தம் சிந்தி அந்த படங்களுடைய வெற்றிக்காக உழைச்ச அத்தனை ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் இந்த பொன் விழாவில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.